ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகலை ஏன் அப்படின்னா குழந்தைங்க யூஸ் பண்ணி அதோடய ஃபுட்டு இதெல்லாம் உள்ளார போயிடுச்சு அதாவது நம்ம சார்ஜ் பண்ணுற இடத்துல போனனால சார்ஜிங் போர்ட் வந்து யூஸ் பண்ணும்போது மொபைல் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது ஸோ இப்போது இல்லை சில மற்ற ரீசன்னால் சார்ஜிங் போர்ட்டில் எதாவது ஆகி சார்ஜ் உங்களுக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் சில டஸ்டெல்லாம் அடைச்சிருந்துச்சி அப்படின்னா என்ன பண்ணுன்னா நமக்கு இப்போது மொபைல் வாங்கும்போது அது கூடயே கொடுப்பாங்க ஒரு சிம் ஸ்லாட் மாதிரி சிம் இது பண்ணுறதுக்காக அந்த ஒரு பின்னை வச்சோ இல்லை நம்மளோட நார்மல் பின் வச்சோ அந்த இடத்த வந்து நான் சாஃப்டாக க்ளீன் பண்ணும் ஸோ அதாவது ரொம்ப ஹார்டாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள சில ஐட்டம்ஸ்லாம் போய் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது அதில் கோல்டன் அதாவது சார்ஜ் ஒரு இது இருக்கும் அந்த இதை நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து அதாவது இது வந்து காஞ்சு போயிருச்சு அதோட ஃபுட் பார்ட்டிக்கல் காஞ்சு போயிடுச்சு அதனால் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் தான் எடுக்க முடியும் ஏன்னா ரொம்ப அப்படியே காஞ்சு போயிருக்கனால நம்மளால் கம்மியாக தான் எடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டி இருக்கிற இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா நம்ம காதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பட்ஸை எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துருங்க ஒரு சைடு நார்மலாகவே இருக்கட்டும் அப்போ தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தது தான் இப்போ உள்ளார விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் எல்லாமே மைல்டாக பண்ணோம் ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஆகாது ஓகே பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இது பண்ணோம் மொபைலை வச்சு குத்த தேவையில்ல கீழே ஓகே இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற ஒரு காஞ்ச சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு எடுத்து ஜஸ்ட் நம்ம வைப் பண்ணுற மாதிரி இது சப்போஸ் உங்கள்கிட்ட வைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வைப்ஸை வச்சும் க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் இருக்க பட்ஸை வச்சு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபோன் வந்து ஃபுல்லி டெட் ஆகிருச்சு அதாவது ஃபுல்லி அதில் சார்ஜே போயிடுச்சு அதனால் நம்ம சார்ஜ் போடும்போது இப்போ தெரிய மாட்டேங்குது அதனால் வச்சு நம்ம பவர் பட்டனை ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் டக்குனு சார்ஜ் போகிறது தெரியல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளாவே புரிஞ்சுக்கணும் ஃபோன் வந்து ஃபுல்லி டெட் ஆகிருக்குன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி உங்களுக்கு சார்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே கொஞ்சம் நேரம் சார்ஜில் போட்டுட்டேன் அதாவது அதுக்கப்புறம் காமிக்கிது பார்த்திங்களா சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிது அப்போது ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஒன் ஹவர் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைலை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரி இது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹேண்டர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் பாய்